Hi dears, welcome to my channel. நம்ம இன்னைக்கு saree-ல வைக்கிற இந்த tassels எப்படி பண்றது? Tassel flower எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். So tassel-ல இந்த மாதிரி flower செஞ்சு வச்சோம்னா அழகா இருக்கும். இது normal sarees-லயும் வைக்கலாம். So இது வந்துட்டு ரொம்ப ஈஸியா பண்ணலாம். எப்படி பண்றதுன்னு நான் வந்துட்டு சொல்லி தரேன். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா first நமக்கு வந்துட்டு 0.75 ஓட needle-ல tulips needle எடுத்துக்கேன். இது nylon thread. Silk thread-லனா ரொம்ப சின்னதா வரும். அதனால நான் nylon thread எடுத்துக்கேன். அதில் வந்துட்டு இது மேஜிக் ரிங். ஸோ மேஜிக் ரிங்னா எந்த பக்கம் இழுத்தாலும் நமக்கு கரெக்டாக இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். சிக்கு விழாமல் கரெக்டாக ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு தடவை கூட காமிச்சு தானே அந்த இதை சுற்றிட்டு நம்ம டெய்லை வந்துட்டு உள்ளே விட்டு எடுத்துக்கணும். அதான் வந்துட்டு மேஜிக் ரிங். டவுட் இருக்கிறவங்க திருப்பியும் பார்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மேஜிக் ரிங் வந்துட்டு நம்ம போட்ட பிறகு இந்த மாதிரி அந்த லூப்புக்குள்ளால் அந்த சர்க்கிளுக்கு உள்ளால் நம்ம வந்துட்டு விட்டுட்டு இந்த மாதிரி த்ரெட்டை எடுத்துக்கணும். ஸோ ஒரு செயின் ஃபார்ம் ஆகிடும். அது லாக் பண்ண மாதிரி டைட்டாக இருக்கும். ஸோ டைட்டானா ரொம்ப டைட்டாக இல்லை, கரெக்டாக நமக்கு இழுக்கும்போது அது வந்துட்டு சர்க்கிள் சின்னதும் பெருசும் ஆகும். சர்க்கிள் வந்துட்டு நான் வந்து எனக்கு வாட்டமாக இருக்கிறதுக்காக நான் திருப்பி பிடிச்சிருக்கேன். ஸோ அது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடுச்சு. அது எப்படி ஃபார்ம் பண்ணேன்னு சொல்லித்தரேன். ஸோ ஒரு ஆறு ஏழு சர்க்கிள் நான் போட்டு காமிக்கிறேன். இந்த பாருங்க, ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டாச்சு. செயின் போட்ட பிறகு மறுபடியும் ஒரு செயின் போட்டு அந்த செயினை பெருசாக எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி மாட்டிக்கணும். ஸோ அடுத்தும் அதே மாதிரி தான், அந்த சர்க்கிளுக்கு உள்ளால், வெளியே இல்லை, சர்க்கிளுக்கு உள்ளால் விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி லூப்பை எடுத்துக்கணும். வெளியே இருக்கிற அந்த த்ரெட்டை லாங் சைடை. ஸோ ஒர்க்கிங் யான் அப்படின் தான் க்ரோஷியாவில் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒர்க் பண்ணுற யானை வந்துட்டு நம்ம வெளியே புல் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு தடவை கூட காமிச்சு தானே, ஒரு ரெண்டு தடவை கூட காமிச்சு தானே. ஸோ அந்த லூப்புக்குள்ளால் விட்டு அந்த யானை எடுத்து திருப்பி நம்ம ஒரு செயின் ஃபார்ம் பண்ணிக்கணும். இனி ஒரு செயின் ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த லூப்பை பெருசாக கொண்டு போய் அந்த பென்சிலில் மாட்டி விட்டணும். பென்சில் இல்லைன்னா பென்னு அந்த மாதிரி ஏதாவது எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்குள்ள ஒரு திங்ஸ் எடுத்துக்கோங்க, அதில் ஃபார்ம் இது பண்ணி விட்டுடணும். அப்படி நமக்கு அந்த லூப்பாக வரும். அதுக்காக ஸோ எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு இதில் 12 தான் போட்டு காமிக்க போகிறேன். 16 போட்டிருக்கேன். அதுவும் கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்கு மேலே போனோன்னா ஒரு மாதிரி பார்க்க நல்லா இருக்காது. இந்த 10 ஒரு 14 வரைக்கும் போட்டுக்கோங்க, அது வரைக்கும் பரவாயில்லாமல் இருக்கும். 16 கொஞ்சம் நான் எடுத்து காமிக்கிறேன். 16 கொஞ்சம் வந்துட்டு இதாக இருக்கும், ஏன்னா கொச்சை கொச்சைன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் 10 உள்ளால் போட்டுக்குவாங்க. நான் இப்போ 12 தான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு 6 ஆயிடுச்சு. அடுத்து 7 நான் இப்போ முடிச்சிட்டேன். 12 முடிச்சிருக்கு. முடித்த பிறகு இந்த வந்துட்டு வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பென்சிலில் இருந்து இந்த நான் சொன்னேன்ல, இதுதான் 16. ஸோ 16 ஒரு மாதிரி, இது 12 வச்சு செஞ்சது. வெளியே இழுத்த பிறகு இந்த நீண்ட வெளியே நிற்கிறதுல இந்த நூலை அந்த சைடு இருக்கிறதை இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு செஞ்சு வச்சுருக்கிறது வந்துட்டு மொத்தமும் பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த பக்கம் அதோட டெய்ல் பக்கத்தில் வந்துட்டு நம்ம இழுத்துக்கணும். ஸோ ஒர்க்கிங் யான் இல்லை, அதோட டெய்ல் பக்கத்தில் இருக்கிறத நம்ம இழுத்துக்கணும். இல்லைன்னா நமக்கு வந்துட்டு மொத்தமாக பிரிஞ்சு வந்துடும். இது நைலான் த்ரெட்டுங்கிறதுனால கட்டி வச்சோன்னாலும் கரெக்டாக நிற்காது. ஸோ நம்ம வந்துட்டு உங்கள்கிட்ட லைட் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு, நான் ஒரு தடவை கட்டினேன் ஆனாலும் நிற்காது. அதனால் நான் இந்த என்ட லைட்டர் இல்லை. ஸோ கேண்டில் லைட் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக காமிச்சு இந்த மாதிரி ஒட்டி விட்டால் போதும், நல்லா ஒட்டிக்கும். ஸோ கையில் சுட்டுக்காமல் பார்த்து செய்யணும். ஸோ அப்புறம் வந்துட்டு நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல்லாக சர்க்கிள் ஃபார்ம் ஆகி விட்டால் போதும். அந்த ஒட்டுனது வந்துட்டு வெளியே தெரியாமல் அடிப்பக்கம் வச்சுட்டு இந்த மாதிரி மேல் பக்கம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.